இது கதை புஸ்தகம் இல்ல, கவிதை. அச்சசலா உன்ன மாதிரியே ஒரு பித்தக்குழி பிடிச்ச பொண்ணு அவ காதல கவிதையா எழுதிருக்கா. ஆமா, சத்தியமா அது காதல் தான். எறும்பு பூந்த மாதிரி ஒரே அவஸ்தையா இருக்குக்கா. இது காதல் தான். சரிக்கா, அந்த பாட்டை கொஞ்சம் படிச்சுதான் சொல்ல. சரி சொல்றேன். முகத்தில் அறிந்தாய், மூர்ச்சையாகவில்லை. உன் முக்கண் திறந்தாய், நான் முறிந்து போகவில்லை. என் இதயம் மறந்தாய், நான் நொறுங்கியே போனேன். அன்பரே, ஒரு தரம் சம்மதம் சொல், நூறு தரம் உயிர் பிழைப்பேன். ஒற்றை சொல்லில் சொல்லாதே, ஒரு கொத்து பூவில் சொல்லிவிடு. அக்கா, பாட்டு என்னமோ சூப்பரா தான் இருக்கு, ஆனா நல்ல தமிழ்ல தெளிவா சொல்லுக்கா. நான் என்ன தெலுங்குலயா சொன்னேன்? இது புது கவிதைடி, புது கவிதைக்கெல்லாம் நீ அர்த்தம் கேக்குறியே. சரி சொல்றேன் கேளு. முகத்தில் அறைந்தாய், மூர்ச்சையாகவில்லை. அப்படின்னா என்ன? என்ன அவரு உன் கன்னத்துல அரைஞ்சாலும் நீ மயங்கி போகாம அப்படியே நின்னு பார்த்துட்டு இருந்தியே. ஏண்டா சிவா, அதான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன்னு இன்னும் என்னத்தடா படிச்சுக்கிட்டு இருக்க? படிக்கலம்மா, வேலைக்கு அப்ளிகேஷன் எழுதிட்டு இருக்கேன். வேலைக்கா? நீ எதுக்குடா வேலைக்கு போனோ? நமக்கு இருக்கிற சொத்தையும் விவசாயத்தையும் பாத்துக்கிறதுக்கே ஆள் இல்ல, அத நீ பாத்துக்கலாம்ல? அதெல்லாம் என்னால பாத்துக்க முடியாதுமா. சரிப்பா, அது பிடிக்கலன்னா விடு. ஏண்டா, நீ நம்ம பிசினஸ்யாவது எடுத்து பண்ணலாம்ல? ஒரு காலத்துல உங்க தாத்தா இருந்தப்போ ஓஹோன்னு இருந்த பிசினஸ்டா. நாகராஜ் அப்பா செத்ததுக்கு அப்புறம் உங்க பெரியப்பா விலகிட்டாரு, அப்பாவும் பிசினஸ் பத்தி நினைக்கிறதே இல்ல. டே சிவா, நீ யாவது அந்த பிசினஸ் எடுத்து பண்ணுடா. அம்மா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நாம படிச்ச படிப்பை வீணாக்கிறது கவர்மெண்ட்டுக்கு செய்யற துரோகம். கொஞ்ச நாளைக்கு நான் வேலைக்கு போக ஆசைப்படுறேன். நீ ஒரு முடிவு பண்ணிட்டு அதை மாத்திக்குவா போற. இது பாரு, நீ வேலைக்கு போ, நான் வேணான்னு சொல்லல, ஆனா பக்கத்து ஊர்லயோ நம்ம ஊர்லயோ வேலைக்கு போ, ரொம்ப தள்ளி எல்லாம் போகாதப்பா. சரி சரி, நீ சொன்ன மாதிரியே செய்யறேன், நீ போய் படு. சரி, பால குடி, சீக்கிரம் குடி, ஆறிட போகுது. சாவித்ரி, என்ன இது? பால் உங்களுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அதான் அம்மா ஏற்கனவே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கல்ல. அது பத்தாது, இதையும் குடிங்க, அப்பதான் உங்க உடம்புல நோய் எதுவும் வராம இருக்கும். என்ன, அக்கறையெல்லாம் பலமா இருக்கு, கொலுசு கடிச்ச சந்தோஷமா? ஐயோ, அதனால இல்ல, உங்க மேல நான் அக்கறைப்படாம வேற யார் அக்கறைப்படுவாங்க? ரொம்ப வழியாத, அங்க வச்சுட்டு போ. அங்க வச்சிடுவேன், மறக்காம குடிக்கணும். சரி, குடிக்கிறேன், அங்க வச்சுட்டு போ. ஏய், நில்லு நில்லு. என்ன இது?
அரிச்சுவடி படிக்காம கதை புக்க வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, இது ஏன் புக் இல்ல, மோகன் அக்காவோட புக். மோகனா புக்கா? இதுல ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இது இங்க இருக்கு, பாட்டுக்காக பாடுங்களேன். ஐயோ, இது பாட்டு இல்ல, புதுக்கவிதை. நானும் அதே தான் சொன்னேன். எனக்காக ஒரே ஒரு தடவை படிங்களேன். முகத்தில் அரைந்தால் மூர்ச்சையாகவில்லை, உன் முக்கண் திறந்தாய் நான் முறிந்து போகவில்லை, என் இதயம் மறந்தாய் நான் நூறு. ஏய், என்னாச்சு? இதுக்கு மேல படிக்காதீங்க, எனக்கு பயங்கர வெக்கமா இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் படிங்க. கிறுக்கு போன. என்னாச்சு? யார்கிட்ட சிரிக்கிறது எனக்கு எதுவுமே புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏம்மா, இந்த பெரிய வீட்டுல சாவித்ரின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். ஆமா, அவளை அப்பப்ப பேச்சு துணை கூப்பிட்டுக்கலாமே. ராத்திரியில நீ தனியா படுக்க பயமா இருந்துச்சுன்னா அவளை கூப்பிட்டு படுக்க வச்சுச்சுன்னா ஒரு உதவியா இருக்கு இல்லம்மா. அவளா அந்த வீட்டை விட்டே வரமாட்டாப்பா, சரியான கொத்தடிம. ஆனா நீங்க வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் மட்டும் இப்படி வந்துட்டு அப்படி போயிடுவா. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் டிவி பாப்பேன்பா. அந்த அம்மா இருக்காங்களே பெரியம்மா, ரொம்ப நல்லவங்கப்பா. அம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களா? எங்கம்மா, வாடகை அட்வான்ஸ். அந்த வீட்டு வாசப்படி நுழைஞ்சு பேசினா போதும், கழுத்து புடிச்சு தள்ளாத குறைய பெரிய வெளியே தள்ளி விட்டுறாரு. அவங்க நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க இல்லம்மா. ஆமாப்பா. ஆனா அவங்க பாசமா இருக்கிறத பார்த்தா நம்மளை வச்சு ஏதோ ஒரு காரியம் சாதிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணு அவங்களை பார்த்தா தெரியலப்பா, அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா. இல்லம்மா, உனக்கு தெரியாது. பணக்காரங்க நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு படுகுழி இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, அந்த வீட்டுல சிவான்னு ஒரு பையன் இருக்கானே, அவன் எப்படி? எனக்கு அவரை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா. நான் ஒரு நாள் டிவி பார்க்க போகும்போது அவர் அங்க இருந்தாரு, அவரை பார்த்த உடனே நான் பேசாம ஓடி வந்துட்டேன். அப்பா, நம்ம வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கலாம்ப்பா. எதுக்குமா தேவையில்லாம டிவி? இன்னும் 10 நாள்ல ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்தோடனே நீ வேலை தேடி அலைய போற, வேலை கிடைச்சோடனே ஆபீஸ் வீட்டுக்குமா நடக்க போற, டிவி வேஸ்டா இருக்க போகுது. இங்க பாருங்க, நீங்க டிவி வாங்குறீங்க, எனக்கு போர் அடிக்குது, நான் உட்காந்துக்கிட்டு ஜாலியா டிவி பாக்கணும். அதே மாதிரி ரிசல்ட் வந்தோடனே நான் ஒன்னும் வேலைக்கு போக போறது இல்ல, நான் மேற்கொண்டு தமிழ் எம்ஏ படிக்க போறேன், டீச்சர் ஆக போறேன். அம்மா, நீ மறுபடியும் மறுபடியும் படிக்க போறேன்னு சொன்னா வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குதுமா. ஊருக்குள்ள என்னை பத்தி எவ்வளவு கேவலம் பேசுவாங்க தெரியுமா? வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்காம சும்மா காலேஜ் அனுப்பிச்சுட்டு தெரியுமா? போங்கப்பா, ஊர்க்காரங்க என்ன வேணாலும் பேசட்டும், நான் படிக்க போறேன் அவ்வளவுதான். சரி, அப்போ கல்யாணம் போ. இங்க பாருங்க, என் கல்யாணத்தை பத்தி மட்டும் நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை, எவன் பொண்ண தர்றான். பாட்டு படிச்சது என்ன நினைச்சுதான் பாட்டு படிச்சாரு. இந்த விஷயத்த கண்டிப்பா மோகனதா கிட்ட சொல்லணும்ல. என்ன விஷயம் சொல்லு?
பொம்பளைங்க விஷயம் நான் மோகனக்க கிட்ட தான் சொல்லுவேன். பொம்பளைங்க விஷயமா? அப்படின்னா நீ எங்கிட்ட தான் சொல்லி ஆணும்மா. சொல்லு சொல்லு சொல்லு. நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நான் மோகன அக்கா கிட்ட தான் சொல்லுவேன். அக்கா பயந்துட்டியா? நான் அன்பாதாண்டா கூப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, மோகனா தூங்கிட்டான். அவ சின்ன குழந்தை, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு. எந்த கனெக்ஷன் எங்க கொடுக்கணும், எந்த கனெக்ஷன் எங்க கொடுக்க கூடாது, எங்க கனெக்ஷன் கொடுத்தா பல்ப் எரியும், எங்க கனெக்ஷன் புடுங்கினா எரியாது, எது எர்த்து எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ், இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு ஏண்டா? 10,000 வோல்டேஜ் கரண்ட தாங்குற என்னால உன் சின்ன விஷயத்தை தாங்க முடியாத என்ன சொல்லுடா செல்லம். எப்படியாவது பல்ப் எரிய வைக்கலாம்னு பார்த்தா பவர் கட் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஜெனரேட்டர் வாங்கிட வேண்டியது. உன் முக்கண் திறந்தாய் நான் முறிந்து போகவில்லை. என் இதயம் மறந்தாய் நான் நொறுங்கியே போறேன். அன்பரே, ஒரு தரம் சம்மதம் சொல், 100 தரம் உயிர் பிழைப்பேன். ஒற்றை சொல்லில் சொல்லாதே, ஒரு கொத்து பூவில் சொல்லிவிடு. முகத்தில் அறைந்தாய் மூர்ச்சையாகவில்லை, உன் முக்கண் திறந்தாய் நான் முறிந்து போகவில்லை. என் இதயம் மறந்தாய் நான் நொறுங்கியே போறேன். ஒரு தரம் சம்மதம் சொல், நான் 100 தரம் உயிர் பிழைப்பேன். வயசு புள்ள தூங்காம இருக்கிறது நல்லதில்ல. கண்ட கண்டதை நினைக்காம சாமியை நினைச்சு தூங்கு புள்ள. தூக்கம் நல்லா வரும், தூங்கு தூங்கு புள்ள. படு, ஆ கண்ணு மூடு. ஆச்சரியா, தூங்குனியா?
முகத்தில் அறைந்தாய், மூர்ச்சையாகவில்லை. உன் முக்கண் திறந்தாய், நான் முறிந்து போகவில்லை. என் இதயம் மறந்தாய். சிவா, என்னப்பா ஊரே உறங்கிருச்சு, நம்ம வீட்லயே எல்லாரும் படுத்துட்டாங்க, நீ என்ன தூங்காம இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சும்மா தான் உட்கார்ந்துட்டிருக்கேம்மா. சும்மா எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? போர் அடிக்குது. போர் அடிச்சா டிவி பாரு, இல்ல பாட்டு கேளு. என்னடா மனசு ஏதாவது சரியில்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட எப்படிமா சொல்ல முடியும்? சிவா, நீ யாரையாவது காதலிக்கிறியா? அப்பாவும் இதே கேள்வி கேட்கிறாரு, நீயும் இதே கேள்வி கேட்கிற. ஏம்மா இப்படி மாத்தி மாத்தி கேக்குறீங்க? இல்லப்பா, காதல் இந்த வீட்டுக்கு ஆகாது. உனக்கு கல்யாண ஆசை வந்தா என்கிட்ட சொல்லு, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. நீ யாரையாவது காதலிச்சு உங்க பெரியப்பா மாதிரி கோவில் வாசல்ல போய் உட்கார்ந்துட்டேன்னா அதை என்னால பாத்துக்கிட்டு உசுரோட இருக்க முடியாதுப்பா, நான் செத்து போயிடுவேன். சிவா, காதல் வேணாண்டா.